ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொது தேர்வு கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கவர்மெண்டோடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. ஸோ மிட்டம் எக்ஸாம் தான் ஒரு சில பேர் ஒழுங்காக பண்ணலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ப்ளீஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காவது நல்லா படிங்க. உங்களுக்கு தேவையான எல்லா 5 சப்ஜெக்ட்டுக்குமான தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியத்துக்குமே வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர், வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் நமக்கு கிடைக்கிற கொஷின் பேப்பர், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா படிங்க இனிமேவாது. ஏன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டைமே கிடைக்காது. ஒன்ஸ் உங்களுக்கு செகண்ட் மிட்டம் எக்ஸாம் மட்டும் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா குவார்ட்டர்லி லீவ் முடிஞ்சு அதுக்கப்புறம் டைமே கிடைக்காது. அடுத்தடுத்து எக்ஸாம் ஹாஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், பப்ளிக் எக்ஸாம், ஒரு மந்த்துக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கிற டயத்தை கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணுறேன், அதெல்லாம் பாருங்கள். அண்ட் இதில் கேட்டிருக்க கொஷனில் எது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன், மறக்காமல் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் வர மாட்டேங்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு ஒருவேளை நீங்கள் புதுசு இப்போ தான் நம்ம சேனல் கல்வி மினி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லாஸ்ட் இயர் நம்ம 10th எந்த அளவுக்கு ரிசல்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 497 மார்க், 497 மார்க் நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஃபர்ஸ்ட் மார்க். ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் வந்த எல்லா மார்க்குமே 450 மார்க்குக்கு மேலே தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்க்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நான் வந்து உங்களை எடுக்க வைப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் எங்கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும், எங்கூட சேர்ந்து நீங்களும் படிக்கணும், நான் போடுற கொஷின்ஸ் எல்லாம் படிக்கணும், நான் போடுற மாடல் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நம்ம எல்லாமே அடிக்கடி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவோம். அண்ட் கொஷின் பேப்பருக்கான PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். இல்லை அப்படின்னா கூகுளில் போய் kalvimini.online அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விடை கேட்ட வினாமிக்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது இரடி பொம்மல் பெருகுவிரி, தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக் எக்ஸாம்லேயே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து வினா எத்தனை வகைப்படும் அவை அவை, இதுவும் பப்ளிக் எக்ஸாம்லேயே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 6 வினா, அறிவினா, அரியாவினா, கேள்வினா, கொடைவினா, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது அடுத்தது வந்து வசன கவிதை குறிப்பு, இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். மொழிபெயர்ப்பு பற்றி மாணவன் முஸ்தபா கூறுவது சரியா? அடுத்து கண் என்ன முடியும் திறக்குறள், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடுக்கிய அந்தது பார்த்துக்குங்க. அடுத்து இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுதல், மலை மாலை, கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக, அந்த குஷின் கேட்டிருக்காங்க. வருக பகுபத உறுப்பிலக்கணம், கம்பல்சரி ஒரு பகுபத உறுப்பிலக்கணம் வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின், உங்களுக்கு இப்போவே நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுல் போர்ஷன் இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஸோ அந்த ஃபுல் போர்ஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கடுத்து மிட்டம் தான், அது அவ்வளோவா கண்டுக்க மாட்டீங்க. அடுத்து டேரெக்டாக ஹாஃப் இயர்லி தான். ஹாஃப் இயர்லேருந்து நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமும் ஃபுல் போர்ஷன் எக்ஸாம், ஒவ்வொரு எக்ஸாமும் பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு நடக்கிற ஒரு ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் தான் நீங்கள் நினச்சி எழுதணும். ஸோ அதனால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின், மாடல் கொஷின் எல்லாமே நான் இப்போவே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்கமிங் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா, ஓகே? தென் அப்படியே எல்லாமே கேட்டுக்காங்க, பார்த்துக்கோங்க. அதில் 3 மார்க் வெரி இம்பார்ட்டன்ட், புளியங்கன்று ஆழமாக நடுப்பட்டுள்ளது, இதுவும் போல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைத்து எழுதுக, இதெல்லாம் நிறைய தடவை பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்ட ஒரு கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து உங்கள் சிந்தனைகளை முன்வைக்க, இதுவும் மோஸ்ட் ஆஃப் த டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பத்தி வினாதான், ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதிலே கொஸ்டின் கேட்பாங்க, அதுலேயே ஆன்சரும் இருக்கும். நீங்கள் ஒரு 2 தடவை ரீட் பண்ணவே ஆன்சர் எழுதிடலாம், அதெல்லாம் ஈஸி தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நல்லா படிங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நான் சொல்கிறது நீங்கள் படிக்கிறீங்களா அப்படிங்கிறது தான். நான் ஒரு வீடியோ போடுறேன், அது எவ்வளோ வியூஸ் போகுதுங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. 1000 பேர் பார்த்தாலும் அதில் ஒரு 10 பேராவது படித்தாங்க அப்படின்னா தான் எனக்கு சந்தோஷம். ஸோ அதனால் பார்க்குறவங்க தயவு செஞ்சு படிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்போர்ட்.